ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, GTA5-க்குள்ள இருக்கிற மெகலோடன் சுறாவை சூறையாட போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெவர், மைக்கேல், ஃப்ராங்க்லின் மூணு பேரும் கடலுக்கு மீன் பிடிக்கலான்ட்டு தான் போகிறாங்க. போனதுக்கப்புறம் தெரியுது கடலில் பெரிய சுறா, மெகலோடன் சுறா இருக்கிறது. அந்த சுறா தான் உலகத்தில் இருக்கிற ரொம்ப ரேரான பெரிய சுறா. அந்த சுறா விற்றோம் அப்படின்னா பெரிய கோடி சுவரணாயிரலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த சுறா கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்புறம் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டே டிரைவர், சீக்கிரவாடா, மைக்கேலை கூட்டிகிட்டு கடலுக்கு போகலாம்டா. லேட்டாக போனோம்னா இருக்கிற மீன்லாம் அவனுங்களே பிடிச்சிருவானுங்க. ஏற்கனவே ஒரு குரூப் உள்ள பறிச்சுட்டு ஃப்ராங்க்லின், என்னடா பண்ணுற, கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்கிற. டே மைக்கேல், நானும் ஒன்றை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சண்டேடா, வீட்டில் இருக்கிறது ஒரே போர் அடிக்குது. ஏதாவது ஐடியா கொடுறாங்க, அதை வெளியே போகலாம். வாடா கடலுக்கு போல. அதுதான்டா நானும் உனக்கு கூப்பிட வந்தேன். டிரைவர் வந்துருக்கான், மூணு பேரும் போய் கடலில் மீனை பிடிச்சி அங்கேயே வறுவல் போட்டு சாப்பிட்டு ஜாலியாக கடலை குளிச்சுட்டு அப்படியே பீச்சில் சுற்றிட்டு வரலாம்டா. செம ஜாலியாக இருந்தா வடப்படலாம். ஓகேடா, வாங்க கிளம்பலாம். இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கிறோம். டே முதல்ல நம்மளோட கப்பலுக்கு போயிடலாம்டா. கப்பலில் நமக்கு தேவையான தூண்டில், சமைச்சு சாப்பிட்றதுக்கான பொருள் எல்லாமே இருக்குடா. நட்டு கடலுக்கு போயிடலாம், செம மாதம் இருக்கும். சூப்பர்ரா, இந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரம் போவோம். டே அங்கே பற்றியா, அதான் நம்ம கப்பல் எப்படி மாதம் இருக்கா? டே சூப்பராக இருக்குடா, எப்போ இவ்வளோ பெரிய கப்பல் வாங்கின? டே இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கினதுடா, இதை பார்த்து இப்போ சாக்காகிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வந்து ஏறுகடை கிளம்புவோம். டே மைக்கேல், நீ முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திரா, கோட் சூட் போட்டு வந்துருக்கா பாரு மீன் பிடிக்கிறதுக்கு கோமாளி. டே என்னடா, தண்ணிக்குள்ளே எதோ ஒன்று பெருசாக வர மாதிரி இருக்குது. டீ தந்த மெக்லோடன் சுறா மீன் மாதிரி இருக்குது. டீ அதே தாண்டா. டே எங்கப்பா, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, கப்பலை இடிக்குதுரா. இதை மட்டும் பிடிச்சி மையே, நம்ம தாண்டா கோடி சுறா. ஏன்னா அதோடைய ஒர்த்து 10 கோடிக்கு மேலே சொல்லிகிட்டு இருக்கானுங்கடா. கண்டிப்பாக தான் நம்ம பிடிச்சவனுடா. டே ஆளுக்கு ஒரு பக்கம் கன் எடுத்து ரெடியாக இருங்கடா, வரும்போது சுட்டு தள்ளிடுங்கடா. அதை டே என்னடா அது இவ்வளோ நேரம் சுட்டுட்ருக்கேன், சாவே மாட்டேங்குது. ஐயோயோ, அதே தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுடா. அப்படியே கப்போ, என்னடா அது இவ்வளோ பெரிய சுறா மீனாக இருக்குது. டே இது சாதாரண மெக்லோடன் இல்லைடா, மெகா மெக்லோடன்டா. டே அப்பா, அதனோட வாய் மட்டுமே நம்ம கப்பல் சைஸுக்கு இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம்டா, கொல்லவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வேறு தண்ணிக்குள்ளே தெரியாமல் முடிஞ்சுட்டேன். எப்படியாவது காப்பாற்றி விடுக்கலாம் என்ன. டே டே மைக்கிலே டிரைவரே, எப்படியாவது அதை காப்பாற்றிக்கணும். ஐயோயோ, வாய்க்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேன். என்னடா இது கப்பலையே ஒரே கடி கடிச்சிட்டு மாட்டேங்குது. வாயப்பாரு இவ்வளோ பெருசாக இருக்குது. டே அப்பா, என்னை பார்த்துருச்சா பார்க்கலன்னு கூட தெரியல. என்னென்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன்டா, அதனால தான் சுற்றிட்டு இருக்குது. ஃப்ராங்க்லின் பயப்படாதா, சாருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. நீ அப்படியே மூழ்கி இந்த பக்கம் வந்துடுறா, இந்த பக்கம் ஒரு ஏணி இருக்குது, வெளியே மேலே இருக்கா. ஐயோ, கடிக்கிறது தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே தப்பிச்சோம். டே இதை வாயை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரியல. கை காலம் நடுக்க எடுத்துக்கிச்சா, எப்படியாவது நான் மேலே தூக்கி கொடுங்கடா. டே டே டிரைவர், என்னடா பண்ணுற, போய் சுடுறா அந்த பக்கம். டே என்ன எதுக்கடாங்க கூட்டிகிட்டு வந்தீங்க, மீன் பிடிக்கலான்னு சொல்லி தாண்டா கூட்டிகிட்டு வந்தீங்க. ஏன்டா அப்படி என்ன சாவடிக்கிறீங்க, அதுக்கிட்ட மாட்டினா அவ்வளோதாண்டா, சித்துருவோம்டா. சீக்கிரமாக போட் எடுங்கடா, கரைக்கு போய் தப்பிச்சிடலாம்டா. டே டிரைவர், பைத்திக்கார மாதிரி பேசுறா, உனக்கு ஒன்றும் ஆகாதரா. நீ சொன்னால் வர மாட்டேங்கிறாண்டா, உன்னை பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம மீன் பிடிக்க வரலாடா, அந்த சுறா மீனை பிடிக்க தான் வந்தோம். இந்த சுறா மீனை பிடிச்சோம் அப்படின்னா 10 கோடி ரூபா கிடைக்கும்டா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா, உனக்கு இதில் பங்கு கிடைக்கும்டா. முதல்ல வாடா ஃப்ராங்க்லின் காப்பாற்றுவோம். ஃப்ராங்க்லின், நான் இருக்கிற பக்கம் வாடா, இங்கே சுறா மீன் இல்லை, சீக்கிரம் வந்து ஏறுறா. அப்பாடா சுறா மீன் இல்லையா, சீக்கிரம் போய் ஏறிக்கலாம். டே மைக்கில் எதுக்கு பின்னால் அப்புறம், ஏதாவது சுறா மீன் வந்ததுனா சுட்டு தள்ளுறா, அப்படியே போயிருந்தா பயத்தில். ஃப்ராங்க்லின், உனக்கு ஒன்றும் ஆகல. டேய், அந்த சுறா மீன் இங்கே தானே சுற்றிட்டு இருக்கோம், நீ ஒரு கன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் நில்றா. எந்த பக்கம் வந்தாலும் சுட்டு தள்ளுவோம், கண்டிப்பாக அதை கொண்டுடலாம்டா. டே மைக்கில், எங்கடா அந்த சுறாவை காணோம், நம்ம சுற்றத்தில் பயந்து போயிருக்குமோ. டே வந்துருச்சுடா, சுடுங்கடா சீக்கிரமா. என்னடா அது பயங்கர ஸ்பீடாக இருக்குது, சுடுறதுக்குள்ளே உள்ள போயிடுச்சு. டே அது இங்கே தாண்டா இருக்குது, ரெடியாக இருக்கடா, வந்ததும் சுடுங்கடா, சுடுங்கடா சீக்கிரமா. மைக்கில் டிரைவர், ரைட் சைடு வாங்கடா, என் பக்கம் வர இருக்குது, சுடுங்கடா சீக்கிரமா. என்னடா இவ்வளோ சுட்டாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. மூணு பேர் விட்டாமல் சுட்டுட்டே இருக்கலாம்டா, அப்போ கொல்ல முடியாது. கோடி சுறா மீன் செத்துருச்சுடா, லைஃப் டைம் சுட்டு போட்டுறா நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம தான்டா கோடி சார் அந்த ஊரில். அவ்வளோதான்டா மைக்கில், போட்டில் போகிற ரோப்பு கொக்கியில் இருக்குது, அதை போட்டு கட்டுறா, அப்படியே கரைக்கு எழுத்துட்டு போயிடலாம். இல்லை டிரைவரே, ஒரே ஜாலியாக, நீ இன்னையிலேருந்து கோடி சார் தான். ஆமாடா, ஆனால் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், எங்கே சுறா மீன் நம்மளை கடிச்சு முழுங்கிருமோன்னு நினச்சேன். நல்ல வேலை நான் எதிர்பார்க்காத மாதிரி நானும் தப்பிச்சிட்டேன், பணமும் கிடைக்க போகுது, பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அப்படியே எங்கள் அப்பா கரையில் இழுத்துப்பட்டதும் பாடுறேன், எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. அதோட பள்ளப்படுற ஒவ்வொன்றும் கடப்பாறையிட்ட பயங்கரமாக இருக்குது. டே ஃப்ராங்க்லினே, வெறித்தனமான சம்பவம் பண்ணியிருக்கிறோம், கண்டிப்பாக இதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும்டா. கண்டிப்பாக இதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ட்ரையல் பார்ப்போம். ஓட்டே, நாங்கள் வர மாதிரி வர மாதிரி வர மாதிரி நாங்கள் வர மாதிரி வர மாதிரி வர மாதிரி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், திரும்ப மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.